ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சால்மியாவில் நம்ம மஹபூலாவில் இருக்கக்கூடிய சென்னை பிரியாணி வந்து செகண்ட் பிரான்ச் ஓபன் பண்ணிட்டு தான் வீடியோ போட்டுருந்தோம் பாத்தீங்களா, அங்க தாங்க வந்திருக்கோம். நமக்கு ஸ்பெஷல் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி, அங்க போயிட்டு இங்கே அதே மாதிரியான ஃபுட்டு இருக்கா, இங்க வேற என்னதோ வேற ஏதாவது வெரைட்டிஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றத பாக்குறதுக்காக தான் போயிருந்தோம். இங்க வந்து எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா சைனீஸ் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க அங்க இருந்ததை விட. அதனால தான் இங்கே வந்துட்டு நம்ம அந்த சைனீஸ் ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸ் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பிரியாணி அதே மாதிரி தான், அங்கே உள்ள அதே குவாலிட்டியோட அதே தரத்தோடு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இந்த மண்ணீரல், அதே மாதிரி நான் காடை ஃப்ரையி இதெல்லாமே நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இதில் அல்டிமேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி எப்போது மாதிரி அங்கே உள்ள அதே டேஸ்ட்டு. பிரெட் அல்வாலாம் வந்து ஒன்றும் சொல்லவே வேணாங்க, செம்மையாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. காடை ஃப்ரை இதெல்லாமே கொஞ்சம் வந்து காரம் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே செம்ம வேற லெவலு. உங்களுக்கு வந்து அங்கே மஹபூலாவில் சாப்பிட்டவங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட் தெரியும். அதெல்லாமே இங்கே அதே மாதிரி இங்கேயும் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷன் அப்படின்லாம் கிடையாது. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. எனக்கு உப்பு கூட சாப்பிட பிடிக்கும், உங்களுக்கு உப்பே இல்லாமல் சாப்பிட பிடிக்கும். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் எனக்கு ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்றது கிடையாது. நீங்களும் போயிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஜி. சென்னை பிரியாணியோடைய செகண்ட் பிரான்ச் சால்மியாவில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, எப்படி மஹபூலாவில் மாதிரியே இதை எதிர்பார்க்கலாமா, என்ன ஐடியாவில் எந்த மாதிரி ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? இங்கே வந்து சேம் மெஹபூலா ஸ்டைலில் தான் இருக்குது. ஆனால் மெயின் ஃபோக்கஸ் வந்து ஃபேமிலிஸ், கஸ்டமர்ஸ் வரணும் தான் எங்களோட ஃபோக்கஸாக இருக்கும். ஃபுட்டு வந்து குவாலிட்டி சேம், அதே குவாலிட்டி தான், அதே பிரியாணி தான், அதே டேஸ்ட்டு, அதே சாப்பாடு வந்து சால்மியாலேயும் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும் தான் எங்களுக்கு ஒரு மோட்டோவாக இருக்குது. அதுக்காக தான் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் டைனிங் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக கொஞ்சம் அழகாக பண்ணியிருக்கோம். வேற அதே உள்ள அங்கே இருக்க அதே வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே கிடைக்குமா, இல்லை இங்கே வேற எதுவும் புதிய ஐட்டம்ஸ்? அதே வெரைட்டி எல்லாமே இருக்கும், பிளஸ் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா வந்து சைனீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அங்கே சைனீஸ் கிடையாது, அங்கே சைனீஸ் வந்து வெறும் ஃப்ரைட் ரைஸ் இருக்கும். இங்கே வந்து சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அப்புறம் லாலிபாப்ஸு, சில்லி சிக்கன் எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும். இங்கே மோர் அதிகமான வெரைட்டிஸ் சைனீஸில் இருக்கும். டைமிங் என்ன, லொக்கேஷன் இதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். லொக்கேஷன் வந்து சால்மியா பிளாக் 12, ஆன் காஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, ஸ்ட்ரீட் நம்பர் 4. அதுக்கப்புறம் வந்து டைமிங் வந்து மார்னிங் 4 to night 11 o'clock. பேருக்கு ஏற்ற மாதிரி பிரியாணி தான் ஸ்பெஷல். மெயின் வந்து பிரியாணி, நான்வெஜ் தான் ஸ்பெஷல். உங்களுக்கு சேம் வந்து எல்லா மட்டன் ஐட்டம்ஸும் கிடைக்கும், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி செப்பரேட் தம்ல இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பரோட்டா சால்னா வந்து மதுரை ஸ்டைலில் உங்களுக்கு இருக்கும். மதுரை ஸ்டைலில் பன் பரோட்டா இருக்கும். ஆமாம், உங்களுக்கு வந்து பரோட்டாவில் ரெண்டு வகையான சால்னா இருக்கும் தேர்ஸ்டேஸில். மற்ற நாளில் வந்து வெறும் பரோட்டா தான் ஒரு சால்னா இருக்கும், அதுவும் வந்து மட்டன் எலும்பு போட்டு சால்னா. இல்லை சால்னாவே தால்ச்சா வந்து உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸில் அது ஸ்பெஷலாக இருக்கும். இது பரோட்டாவுக்கு டெய்லி வந்து மட்டன் போட்டு சால்னா. என்ன விக்கலாம் தான் பார்ப்பாங்க. நம்ம வந்து இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஊர்ல என்ன ஃபீல்ல சாப்பிடுவாங்க, பட்ஜெட்ல உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கணும் தான் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து நல்லபடியா பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.